வார உலகம். இந்த வாரத்தில் நடந்த சில முக்கியமான உலக செய்திகளை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த வாரத்தில் உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா, COVID-19 எடுத்துக்கிட்டோன்னா யூரோப்பில் திரும்பவும் அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதனால் யூகேல இப்போ 4 வாரம் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. இதை விட அடுத்த முக்கியமான நியூஸ் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல். அமெரிக்காவில் இந்த COVID-19 நம்பர்ஸ் அதிகரிக்குன்னு சொன்னால் கூட மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அங்கே ஓட்டு போடுறதில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அமெரிக்காவில் வந்து நம்ம நாட்டை மாதிரி இல்லை, அங்கே முன்கூட்டியே ஓட்டு போடலாம், எலெக்ஷன் டேட்டுக்கு முன்பே ஓட்டு போடலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் எலெக்ஷனுக்கு முன்பே இப்போவே ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு ஜோ பிடனுக்கும் ட்ரம்ப்புக்குமான போட்டி கடுமையாக இருக்குது. அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் அந்தளவு ஆர்வமாக இருக்கிறாங்க, முன்கூட்டியே போய் ஓட்டு போடுறாங்க. ஜோ பிடன் தான் அதிகமாக முன்னேறிட்டுருக்காரு, ட்ரம்ப் வந்து தோற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் சில இடங்களில் சில கருத்து கணிப்புகள் படி ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் முந்துறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அதனால் உறுதியாக சொல்ல முடியாது, இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கும், ஒரு இழுபறியாக இருக்கலாம். சைனா வழக்கம் போல் அவங்க மிலிட்ரியை இன்னும் அப்கிரேட் பண்ணுறது அதிகரிக்கிற இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் அவங்க மிலிட்ரியை இன்னும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. சைனாவில் சிச்சென் திபெத் ரயில்வே அப்படின்னு சொல்லி திபெத்தில் இந்தியா பார்டர் கிட்ட ஒரு ரயில்வே போடுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல் சவுத் சைனா சீல, சவுத் சைனா கடல் பகுதியில் அவங்க ரொம்ப காலமாக அதிக செயற்கை தீவுகளை உண்டு பண்ணி அங்கே அவங்க இராணுவத்தோட இருப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலகத்தில் ரொம்ப பரபரப்பாக இப்போ போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யூரோப்பில் ஃப்ரான்ஸில் இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு. 2 வாரத்துலேயே திரும்ப அடுத்த ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பு அக்டோபர் 16 தான் பாரிஸில் சாமுவேல் பேட்டி அப்படிங்கிற ஒரு டீச்சரை, ஒரு ஆசிரியரை, வெளிநாட்டிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு குடியேறிய ஒரு 18 இஸ்லாமியர், செச்சன் இஸ்லாமியர்னு சொல்கிறாங்க, இவர் அவரை கொன்று தலையை வெட்டிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆசிரியர் சாமுவேல் பேட்டி வந்து அவங்க கிளாஸில் வந்து மாணவர்களுக்கு சில பாடங்களை நடத்தும்போது சில படங்களை காட்டி ஒரு பாடம் நடத்தியிருக்கார். அதில் வந்து ஒரு கார்ட்டூன், இது வந்து இஸ்லாமியத்தை தோற்றுவித்த அந்த முகமதுடைய கார்ட்டூன் இருக்குது. இந்த கார்ட்டூன்ஸ் சார்லி ஹெபர்டோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்தது. இந்த விஷயம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 2015 ஜனவரியில் இந்த பத்திரிகை, இது எல்லா காரியங்களையும் இவங்க கேலியாக கிண்டலாக ஒரு நையாண்டி செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் வந்து ப்ராபட் முகமது அப்படின்னு போட்டு அவரை வச்சு சில கேலி சித்திரங்கள், பல கேலி சித்திரங்கள் வந்தது. அதில் சில கேலி சித்திரங்களில் இந்த முகமதை பற்றியும் வந்ததுனால அப்போது இஸ்லாமியர்கள் ரொம்ப இதை எதிர்த்தாங்க. அதனால் அந்த கார்ட்டூனை அவங்க போட்டதுனால அவங்கள பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி 2 இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து அன்றைக்கு அந்த பத்திரிகை ஆஃபீஸ் மேலே மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி 12 பேரை கொலை செஞ்சாங்க. இந்த காரியங்களை பற்றி தான் அந்த ஆசிரியர் ஒரு டிபேட்டை கொண்டு வந்து இந்த படங்களை அவங்களுக்கு காட்டியிருக்காரு. இந்த காரியங்களை சில மாணவர்கள் வெளியே போய் சொல்லி இதனால் பல இஸ்லாமியர்கள் இவர் மேலே கடுமையான தாக்குதல்களையும் வெறுப்பையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அங்கே ஒரு 18 இளைஞன், இவன் வந்து மாணவர்களுக்கு படம் கொடுத்து அவரை அடையாளம் காட்ட சொல்லி அவர் அங்கே ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது அவரை கொன்று அவர் தலையை வெட்டிட்டான். இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து 2 வாரத்தில் இப்போது ஃப்ரான்ஸில் திரும்பவும் ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய 3 பேரை கத்தியால் குத்தியே கொண்டிருக்காங்க. அதில் ஒரு வயசான அம்மாவை கொண்டு அவங்க தலையை வெட்டியிருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் ஃப்ரான்ஸில் இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு ஹை அலர்ட் கொடுத்து 7000 போலீஸ் அங்கே களமிறக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே போன தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போதே ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் மேக்ரான் வந்து இந்த மாதிரியான தீவிரவாத செயலை நாங்கள் வளர விட மாட்டோம், ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி மத தீவிரவாதம் பரவுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதா சொல்லியிருந்தார். இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொன்னதுனாலே பல இஸ்லாமிய நாடுகள் இதை எதிர்த்தது. குறிப்பாக துருக்கி பிரசிடென்ட் எர்டகான் வந்து இவரை தாக்கி பேசியிருந்தார். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரான்ஸுக்கும் துருக்கிக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்குது. துருக்கி இப்போ கொஞ்சம் காலமாகவே ஒரு ரேடிக்கலான நிலையை எடுக்குது, மத சார்பான ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடுகள் இஸ்ரேல், கிரீக்கு இவைகளோட ரொம்ப மோதல் போக்கில் தான் இருக்குது. துருக்கிக்கு சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் நிறைய நேச்சுரல் கேஸ் கிடைக்குது. அது துருக்கியோட கடல் பகுதியை விட்டு தள்ளி இருந்தாலும் கூட அந்த பகுதிகளுக்கும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இப்படி கொஞ்சம் அடாவடியாக இன்டர்நேஷ்னல் லாவலாக மதிக்காமல் சில காரியங்களை செய்கிறதுனால
இந்த கிரீஸ்க்கும் துருக்கிக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டும் துருக்கிக்கு எதிரான ஒரு நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ துருக்கியில் மிகப்பெரிய அளவில் ஃப்ரான்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் இப்படி இஸ்லாம் மதத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு, அவர் இன்னொரு ஒரு சிலுவை போரை ஆரம்பித்து வைக்கிறாரு, இந்த மாதிரி எர்டகான் பேசியிருக்காரு. இன்றைக்கு இந்தியா நாங்கள் ஃப்ரெஞ்சுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்கிறோம், எர்டகான் பேசுனது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. துருக்கிக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இம்ரான்கான், இந்தோனேஷியா பிரதமர் இவர்களெல்லாம் ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டுக்கு எதிராக பேசிட்டு வர்றாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா மூலமாக அதிகமாக பரவிட்டு வருது. ஃப்ரான்ஸில் இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிரான போராட்டங்களும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கார்ட்டூனை பப்ளிஷ் பண்ணதுனால தான் இந்த தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸுடைய கவர்மெண்ட் பில்டிங் சிலதுகள்லையே இந்த கார்ட்டூனை மிகப்பெரிய அளவில் பிரிண்ட் பண்ணி ஒரு பெரிய போஸ்டராக பல இடங்களில் மாட்டியிருந்தாங்க. இதுவும் பல இஸ்லாமிய தேசங்களில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் ஃப்ரான்ஸுக்கு எதிராங்கெல்லாம் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மும்பையில் கூட ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸ் தேசம் பல முறை இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராகவும் பாலஸ்தீன தேசத்துக்கு ஆதரவாகவும் செயல்பட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த பாலஸ்தீனம் ஃப்ரான்ஸுக்கு எதிராக இருக்குது, ஃப்ரான்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. டெத் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் தேசத்துக்கு எதிரான கோபத்தையும் வெறுப்பையும் தான் அங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காஷ்மீருடைய ஒரு பகுதி, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியில் கில்கிட் பால்டிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஒரு மாகாண அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இதை இந்திய அரசாங்கம் எதிர்த்துருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு மிகச்சிறிய நாடாக இருந்துக்கிட்டு ஸ்ரீலங்கா தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களை தாக்கி கொண்டே தான் இருக்குது. குறிப்பாக சொன்னால் தமிழக மீனவர்களை, இப்போவும் இலங்கை கப்பற்படை தமிழக மீனவர்களை தாக்கி விரட்டியிருக்காங்க. வழக்கம் போல் இந்தியாட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு பக்கம் அசர்பைசான் நாட்டுக்கும் அர்மீனியா நாட்டுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் உலகின் பல நாடுகளில் மக்கள் அரசாங்கத்தின் மேலே உள்ள அதிருப்தியால் புரட்சி போராட்டங்கள்ங்கிறது அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவரை இல்லாமல் தாய்லாண்டில் கடந்த வாரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்தது. மக்கள் எல்லாருமே எப்படி ஹாங்காங்கில் மக்கள் புரட்சி செய்கிறாங்களோ அதே போல் வீதிகளுக்கு வந்து போராடினாங்க. ஏன்னா தாய்லாந்துலலாம் அரச பரம்பரையில் உள்ள யாரை பற்றியும் அல்லது மன்னரை பற்றி யாராவது விமர்சனம் செய்தாலே அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி சட்டங்கள் அங்கே இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி அங்கே பேச்சுரிமை இல்லை, மக்களுக்கான சுதந்திரத்தை நசுக்கிற மாதிரி இது இருக்குது, இந்த சட்டங்கள் இந்த அமைப்பெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் தாய்லாந்தில் போராட்டங்கள் நடந்தது. சோகமான செய்திகள், மிகப்பெரிய அழிவுகள் அப்படின்னு சொன்னால் துருக்கியில் மிகப்பெரிய நிலநடுக்கம், ரிக்டார் அளவில் 7 என்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. துருக்கியுடைய மேற்கு பகுதியில் கடற்கரையை ஒட்டி சாமோஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இந்த நிலநடுக்கத்துடைய மையம் இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக இருந்தது. துருக்கியில் பல பகுதிகளில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் இடிபாடுகளுக்கு உள்ளதாக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதோடைய பாதிப்பு அங்கே கிரீக்கில் உள்ள சில தீவுகள் வரைக்கும் இருந்தது. சிறிதளவு சுனாமி கூட அங்கே வந்திருக்கு. கடல் தண்ணீரெல்லாம் ஒரு பெரிய வெள்ளம் போல் கடற்கரையை ஒட்டிய பல நகரங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இந்த பூமி எதிர்ச்சி வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் அழிவுகளை உண்டு பண்ணியிருக்கு. பிலிப்பைன்ஸில் ஒரு மிகப்பெரிய டைபோன், ஒரு மிகப்பெரிய சூறாவளி, கோனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவளி தாக்கி அங்கே மிகப்பெரிய அழிவுகளை உண்டு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவளிக்கு பிறகும் கூட தொடர்ந்து அங்கே மழை பெய்து கொண்டே இருக்குது. அதில் வெள்ளம், இந்த வெள்ளத்தால் வரக்கூடிய அழிவுகள், இப்படி அங்கே பல மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் பாதுகாப்புக்காக அவர்கள் இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டியதாயிற்று. இப்போ பல உலக செய்திகளை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்த பகுதிகளை, அதாவது இந்த வார செய்திகள் அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கும் பொழுது சில செய்திகளை அல்லது தகவல்களை இன்னும் விரிவாக கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணம் இருக்குது. அடுத்த வாரம் சந்திப்போம்.